குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி முப்பது நாளில் படித்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம் முப்பது நாளில் படித்து முடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் முப்பது நாள் அப்படிங்கிறது போதும் தான் ஏன்னா வந்து இப்போ அந்த குரூப் டூ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்போ எல்லாருமே வந்து ஒரு டிகிரி தான் இருப்பீங்க டென்த்து படிச்சிருப்பீங்க டுவெல்த்து படிச்சிருப்பீங்க அப்புறம் ஒரு டிகிரியில் ஒரு மேஜர் எடுத்து படித்து முடிச்சிருப்பீங்க அப்போ நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல் தான் இருக்கும் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்குள்ள தான் இருக்கும் அப்போ நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் இப்போ இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் குரூப் டூ ஏக்கு வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாட்டினா கூட உங்களுக்கு ஒரு இன்பில்டாகவே வந்து உங்களுக்குள்ளே ஒரு சில நாலேஜ்லாம் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இது வரைக்கும் படிக்கலை நம்ம இனிமேல் முப்பது நாளில் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சி யாரும் வந்து படிக்காமல் இருக்காங்க அப்படி பார்த்தா எல்லா எக்ஸாம் இப்படி போயிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இன்னேதான் ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும் முப்பது நாளில் வந்து சிலபஸை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் ஏன்னா என்றைக்குமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணாமல் இருக்கிறத விட அதுக்கான ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு நம்ம கடைசியில் அந்த விஷயம் ஏதோ கிடைக்கல கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வந்து கண்ட்ரிவாக இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட முப்பது நாள் படித்து முடிச்சிடலாம் நான் வந்து எப்படி சிம்பிளாக எந்தெந்த ஏரியா மட்டும் படித்தா போதும் இதில் இருந்தால் தான் கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் மூணு வருஷம் கொஸ்டின் வந்து ஒரு ஒரு அனலிசிஸ் நான் வந்து உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் கரெக்டாக படித்தீங்கன்னா கூட போதும் இந்த முப்பது நாள் வந்து நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நமக்கு மொத்தம் வந்து ஒரு பத்து டாபிக் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆப்டிட்யூடு கரண்ட் அஃபேர் அந்த மாதிரி யாருமே வந்து எந்த ஒரு செக்ஷனும் இது வரைக்கும் பார்க்காம இருந்திருக்க மாட்டிங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆப்டிடியூட்டில் ஓரளவுக்கு நீங்கள் நீங்கள் போட்டுருவீங்க ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் அப்புறம் கரண்ட் அஃபேர் ஏதோ படிச்சுருப்பீங்க இந்த மாதிரி எல்லாருமே அங்கங்கே படித்து வச்சுருப்பீங்க ஸோ வந்து நீங்கள் ரிமைனிங் உள்ளதை மட்டும் இப்போ கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் அடிச்சிடலாம் நீங்கள் ஆல்ரெடி இப்போது இந்த பத்து டாப்பிக்கில் வந்து ஒரு நாலு டாப்பிக்கோ அஞ்சு டாப்பிக்கோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த டாப்பிக் நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அதே மாதிரியே படிங்க அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக சிலபஸில் இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணி கொஸ்டின் ஏரியான்னு பார்க்காம எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து அதே கண்டினியூ பண்ணுங்கள் அந்த மிச்சர் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு டாப்பிக் வேணால் அந்த கொஸ்டின் ஏரியாவை மட்டும் பார்த்து படிங்க ஓகேவா அதுவும் எப்படி படிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரில வந்து சொல்லுறோம் அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் உள்ள கொஸ்டினை மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க ஓல்டு கொஸ்டினா நீங்கள் இந்த குரூப் டூனு மட்டும் இல்லை இந்த விஏஓ குரூப் ஃபோர் குரூப் ஒன்று உங்களுக்கு வந்து இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அந்த எக்ஸாம்பிளில் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து எந்த இதில் கேட்டிருந்தாலும் ஓகே ஓகேவா எஸ்எஸ்சியில் கேட்டிருந்தா கூட ஓகே தான் நீங்கள் வந்து அந்த கொஸ்டினோடு நீங்கள் வந்து எடுத்து படிங்க இருக்கிற எல்லா ஓல்டு கொஸ்டினையும் படிங்க அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷனையும் எங்கெங்கே இது வரும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய முப்பது நாளில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முதல்ந்து படிக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவாக ஓல்டு கொஸ்டினை வச்சு படிங்க ஓகேவா ஓல்டு கொஸ்டினை வச்சு படிங்க ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் அந்த அவுட்லைன் என்ன அப்படிங்கிறது வந்து புக்கில் ஒரு மேலோட்டமாக அந்த கதை என்ன அப்படிங்கிறத ரைட்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் ஓல்டு கொஸ்டினை வச்சு படிங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக என்னென்ன ஏரியாலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேயில் வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் ஓடும் நான் தமிழில் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லுதேன் நீங்கள் அதையும் வந்து ஜென்ரல் தமிழ் உள்ளவங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வரலாறு மற்றும் பண்பாடு இதில் ஏழு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே வந்து என்னென்ன செக்ஷன்லருந்துலாம் கேட்பாங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி தென்னிந்திய வரலாறு அதில் இருந்து நாலு கேள்வி கேட்பாங்க அப்புறம் ஆர்ட்ஸ் கலைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் அதாவது சமூக சீர்திருத்தங்கள் இதில் இருந்து ரெண்டு கொ கொஸ்டின் கேட்பாங்க நான் ஓல்டு கொஸ்டின் வச்சு படிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஏரியாலாம் படிச்சிருந்திங்க அப்படின்னா நீங்கள் படித்த மாதிரியே படிங்க புதுசாக இன்னைக்கு தான் ஹிஸ்ட்ரியை நான் படிக்க போகிறேன் நான் மற்ற செக்ஷன்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஹிஸ்ட்ரி படிக்க எனக்கு டைம் இல்லை அதனால் நான் இன்னைக்கு தான் இந்த செக்ஷன்லாம் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஓல்டு கொஸ்டின் வச்சு படிங்க ஓகே ஓல்டு கொஸ்டின் ஒரு வேலை உங்கள்கிட்ட இல்லை கொஸ்டின் பேங்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்டில் ஜஸ்ட் இப்போ வந்து சோசியல் ரிஃபார்ம்ஸ் ஓல்டு கொஸ்டின் சொல்லி அடிச்சிங்கனாலே போதும் ஒரு இரநூறு கொஸ்டின் வந்துடும் அந்த மாதிரி உள்ள கொஸ்டினை மட்டும் எடுத்து படிங்க அதுலேயும் எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து எது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம்னு பாருங்கள் இப்போ சோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி தென்னிந்திய வரலாறுல தான் அதிகமான கேள்வி கேட்காங்க ஒரு நாலு கேள்வி அப்போது அந்த ஓல்டு கொஸ்டினை அதிகமாக படிங்க இப்போ ஆர்ட்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்போ வந்து அதுக்கு தக்கன இம்பார்ட்டனாக உள்ள அந்த கலைகள் பற்றின கொஸ்டின் மட்டும் படிங்க ஓகே இந்த மாதிரி படிங்க இப்போ இந்த ஏரியாலாம் படிக்கும் போது உங்களுக்கு டீப்பாக படிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது ஆனால் வந்து இதோட அவுட்லைன் என்ன அப்படிங்கிறத மட்டும் படிச்சுவாங்க சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரினால் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஓல்டு கொஸ்டின் மட்டும் படிக்கும் போதே வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புக்கில் வந்து நீங்கள் ஒரு ஒரு மேலோட்டமாக ஓகேவா என்ன நடந்தது அந்த தென்னிந்திய வரலாறுல யார் யாரெலாம் வந்தாங்க எப்போருந்து இருந்து வந்தாங்க அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அவுட்லைன் புரிஞ்சுட்டு அப்படின்னா உள்ள கொஸ்டின் படிக்கும் வந்து புரிஞ்சிடும் அப்போ இந்த காலத்தில் இவங்க தான் இருந்துருப்பாங்க இந்த காலத்தில் இவங்க தான் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி புரிஞ்சிடும் ஓகே இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வரலாறு பண்பாடை பொறுத்த வரைக்கும் ஏழு மார்க் எடுக்கிறது வந்து ஈஸி தான் ஓல்டு கொஸ்டின் தான் நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் அதில் எல்லாமே வந்துடும் ஓல்டு கொஸ்டின் பார்க்கும்போது எல்லாமே பார்த்துருங்க உங்கள்கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கிடைக்கும் அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துருங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்திய நேஷ்னல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம் இதில் இருந்து நாலு கேள்வி கேட்பாங்க அதில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டு அதாவது சிப்பாய் மியூட்னிலேருந்து ஒரு கேள்வி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து ஒரு கேள்வி தாகூரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் லீடர்ஸ் அமைப்புகளும் தலைவர்களும் அவங்கள பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொன்னோம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஓல்டு சிப்பாய் கழகம் அப்படின்னா இந்த சிப்பாய் கழகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டோரி தான் ஓகேவா இது வந்து அப்போது சிப்பாய் கழகத்தில் வந்து ஒரு கதை தான் அந்த நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம எப்படி நம்மளோட புரட்சி ஃபஸ்ட்டு வெடிக்க ஆரம்பிச்சு அப்படிங்கிற கதை இந்த நீங்கள் கதையாக படித்தீங்க அப்படின்னாலே இந்த கதையை படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் நீங்கள் ரீட் பண்ணிங்க எல்லாம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும் ஓகே அப்போ வந்து இந்த எயிட்டின் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எல்லா தடவையும் கேட்பாங்க அதனால் வந்து அந்த ரிவால்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு யார் யார்லாம் வந்தாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுன்னுங்க இதை படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது அரை மணி நேரம்தான் ஆகும் நீங்கள் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் இதில் ஒரு மார்க் வாங்கிடலாம் நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இந்திய இந்திய தேசிய இயக்கம் இது எல்லாமே தான் வருது பாருங்கள் அதாவது எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் டுவெல்ட் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஆரம்பிப்பாங்க இது அப்படி நம்ம சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் போகும் இதுவும் வந்து ஒரு கதை தான் இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை நீங்கள் இந்த கதையை நீங்கள் வந்து இந்த பாடமாக படிக்காதீங்க ஒரு கதையாக படிச்சீங்க அப்படின்னா நம்ம சுதந்திரம் எப்படி கிடச்சிது அப்படிங்கிற கதையை படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் இதில் ஒரு மார்க் வாங்கிடலாம் அந்த செகண்ட் உள்ளது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஓகேவா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் உள்ள ஏரியா வந்து அந்த ஒரு கதையை பார்த்துக்கோங்க அந்த க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போதும் அதில் ஒரு மார்க் உங்களுக்கு கம்பல்சரியாக கிடச்சிரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து தாகூர் பற்றி ஒரு மார்க் கேட்பாங்க அதனால் தாகூரை பற்றி வந்து அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே படிச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் லீடர்ஸ் அமைப்புகளும் தலைவர்களும் அதாவது இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்லேயே வந்துடும் ஓகே தலைவர்களை பற்றி ஃபுல்லாக இந்திய நேஷனல் காங்கிரஸ்லேயே வந்துடும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓல்டு கொஷ்டன் பண்ணிங்க அப்புறம் ஆர்கனசேஷனால் அப்போது இதுவுமே அந்த அந்த டயத்தில் நடந்த ஒரு சில அமைப்புகள் அப்போ இருந்த ஏதாவது ஒரு புதுசு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில இதை பற்றி தான் கேட்பாங்க ஸோ வந்து நீங்கள் இந்த இந்திய தேசிய இயக்கம் வந்து ஒரு முக்கியமான ஏரியா ஒரு சூப்பரான ஏரியா இதில் நாலு மார்க் வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ இதை வந்து விட்டுறாதீங்க நீங்கள் ஹிஸ்ட்ரியை வந்து இப்போ மற்ற சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி படித்தீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் நீங்கள் அதை படிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவை படிச்சிங்க அப்படின்னா இதில் சிம்பிளாக மார்க் வாங்கிடலாம் ஸோ வந்து இப்போ அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் முதல்ல பார்த்தோம் அதில் நீங்கள் வந்து ஓல்டு கொஸ்டின் மட்டும் தான் படிக்க போகிறீங்க அதுக்கு வந்து ஒரு மூணு ஹெட்டிங் இருக்குது ஒவ்வொரு ஹெட்டிங்குக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க அப்போது இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் இனிமேல் புதுசாக படிக்காதயும் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் ஃபுல்லாக அந்த பதினோரு மார்க் படிச்சு முடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரம் போதும் ஓகேவா நீங்கள் ஆறு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் இந்த பதினோரு மார்க்கை உறுதியாக வாங்கிடலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓகேவா நெட்லேயோ எதுலையோ ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து அதில் ஆன்சர் பண்ணி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் வரைக்கும் நீங்கள் படிக்கவங்க கூட நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க ஸோ வந்து உங்களுக்கு இந்த மெத்தடு கரெக்டு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஓகே நம்ம அடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஸ்டின் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஓல்டு கொஸ்டின் எல்லாமே பாருங்கள் இந்த டென்த்து லெவலில் கூட இருக்காது எல்லாமே எயித்து லெவலில் தான் இருக்கும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நிறைய பேர் இது வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க ஏன்னா அது கஷ்டம் அப்படின்னு ஆனால் இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா பேசிக் தான் கேட்பாங்க அதனால் நீங்கள் வந்து பேசிக்கான விஷயத்த மட்டும் படிச்சுட்டு போங்க அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும் வேறு வாய்ப்பே இல்லை அவங்க வேறு எதுவும் கேட்கறதுக்கு வழி கிடையாது ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா படிச்சுருங்க அதில் ஃபிசிக்ஸில் இப்போ மூணு கொஸ்டின் வந்து ஆவரேஜாக கேட்டுகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் யூனிட்ஸ் அதாவது அடிப்படை அழகுகள் அதுலேருந்து ஒரு கேள்வி அப்புறம் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்காங்க அப்புறம் வந்து சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இந்த அறிவியல் உபகரணங்கள் ஓகே இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்காங்க அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு முப்பது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குமா மேக்ஸிமே முப்பது தான் இருக்கும் அந்த முப்பது இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி அதோடய யார் இன்வென்ஷன் எல்லாமே வந்து படிச்சுருங்க அதே மாதிரி வந்து அந்த ஃபிசிக்கல் யூனிட்னால் என்ன என்னென்ன யூனிட்லாம் இருக்குது அதாவது இந்த செகண்ட்ரி கிலோகிராம் ஆம்பியர் கெல்வின் இந்த மாதிரி யூனிட் வச்சு வந்து ஒரு சில கொஸ்டின் இருக்கும் அப்போ அதுவும் ஈஸியாக படிச்சிடலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்காத வரைக்கும் அது கஷ்டம்தான் நீங்கள் படிக்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம் ஏன்னா வந்து எல்லாமே பேசிக் தான் நீங்கள் வந்து இந்த அதுக்கு வந்து இந்த அரிஹந்து அந்த மாதிரி புக்கே யூஸ் பண்ணுங்கள் அதில் பேசிக்லேருந்து கொடுத்துருக்காங்க அந்த பேசிக் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் ஓகே அடுத்து வந்து பால்டி அரசியல் அமைப்பு ஓகே இதில் வந்து பதிமூணு கொஸ்டின் வரும் இதில் பதிமூணு கொஸ்டின் வருது ஆனால் நீங்கள் இதில் படிக்க போகிற விஷயம் வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்மகிட்ட எப்படி அவங்க கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு நமக்கு பாலிட்டியை பற்றி இது வரைக்கும் நம்ம எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம் ஸ்கூலில் கூட பாலிட்டியை பற்றி அதிகமாக வந்திருக்காது அதனால் நம்மகிட்ட வந்து அவங்க ஒரு பிஏபிஎல் படித்தோண்ட்டையோ பிஹெச்டி படித்தவண்டையோ கேட்குற மாதிரி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது நம்மகிட்ட வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த அடிப்படை அரசியல் அறிவு இருக்கான்னு தான் பார்ப்பாங்க இந்த பாலிட்டியில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுறேன் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருவோம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அதில் நீங்கள் அந்த இந்திய நேஷ்னல் காங்கிரஸை டீப்பாக படித்தீங்க அப்படின்னாலே அது நல்ல டீப்பாக படிச்சிங்கனாலே அதிலே பாதி பாலிட்டியோட செக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் ஏன்னா அந்த நைன்டீன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்தியன் ஆக்ட்டு அப்புறம் வந்து மின்டோ மாதிரி அந்த மாதிரி ஒரு சில ஆக்டை வச்சு அந்த நம்ம அரசமைப்பை உருவாக்கியிருப்பாங்க அப்படி நீங்கள் அதை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணும்போது நீங்கள் இங்கேயும் ஸ்ட்ராங்காக ஆகிக்கலாம் அதே மாதிரி அப்படி நீங்கள் இங்கே ஸ்ட்ராங் பண்ணும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிடும் அது எந்தெந்த வருஷத்தில் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயமும் புரிஞ்சிடும் ஓகே அதில் எந்தெந்த ஏரியாவில் வந்து கேட்பாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கமிஷன் அண்ட் கமிட்டி ஆணையம் மற்றும் குழுக்கள் ஓகேவா அந்த இதில் வந்து ஒரு மூணு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டு இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க மூணாவது வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு உருவாக்கம் இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஃபோர்த்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அடிப்படை உரிமைகள் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து வந்து இருந்து ஒரு கொஸ்டின் அப்புறம் மாநிலங்கள் மற்றும் எல்லை பகுதி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்டு அப்புறம் பார்லிமெண்ட்டு இந்த நாலு சேர்த்து நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம்தான் ஆகும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை பற்றி வந்து என்னென்னலாம் கேட்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதோட எத்தனை ஜட்ஜ் இருப்பாங்க இல்லை அதோட ஆர்டிக்கல் என்ன புதுசாக அதில் என்ன அமலுன்னு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் தான் கேட்பாங்க இதுக்கு நீங்கள் ஓல்டு கொஸ்டின் கூட வேண்டாம் நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை பார்த்தாலே போதும் இதில் மிஞ்சி போனால் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஐம்பது தான் இருக்கும் ஓகேவா நீங்கள் டீப்பாக எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாலே போதும் ஐம்பது கொஸ்டின் தான் வரும் அதனால் நீங்கள் வந்து இது உங்கள் புக்கிலருந்தே படிங்க ஓகேவா உங்கள் புக்கில் உள்ளதே மட்டும் படிங்க அதே போதும் நம்ம பாலிட்டிக்கில் வந்து பேசிக்கான உள்ள எல்லா வீடியோவும் போட்டிருப்போம் அதுலேயுமே நம்ம எல்லா கொஸ்டினும் கவர் பண்ணி தான் போட்டிருப்போம் அதனால் நீங்கள் வந்து அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க ஃபண்டமெண்டல் ரைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லாம் வந்து ஒரு சின்ன ஏரியா தான் பத்து நிமிஷம் தான் படிக்கணும் படிச்சிட்டா போதும் அதில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இருக்கோ அதெல்லாம் புரிஞ்சிடும் மாதிரி தான் அந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது அந்த இந்திய தேசிய இயக்கம் வந்து கரெக்டாக அது முடியும் போது நம்ம அரசமைப்பு வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருப்போம் நீங்கள் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றை தொட்டு ஒன்று கன்னியூ ஆகிட்டே தான் வரும் ஹிஸ்ட்ரி தான் வந்து பாலிட்டி பாலிட்டி தான் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே வேறு வேறு கிடையாது ஓகே அப்புறம் இப்போ வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இருக்குது அதில் வந்து நம்ம மாநிலம் எல்லை பகுதி அதை பற்றி வந்து ஒரு ஒரு மார்க் கேட்பாங்க இதெல்லாம் வந்து சும்மா ஒரு செவன் ஸ்டாண்டர்ட் பையன் போடக்கூடிய அளவில் உள்ள கொஸ்டினாக தான் கேட்பாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த இம்பார்ட்டன் கமிட்டிஸ்லாம் இருக்குது அதாவது புதுசாக ஒரு ஆணையம் குழுக்கள்லாம் இருந்திருக்கும் அந்த ஆணையத்தோட ஹெட் யார் அந்த குழுவோட ஹெட் யார் அதில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்போ இதே நீங்கள் சிம்பிளாக படிச்சிடலாம் இந்த ஏரியாலாம் படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக கண்ணியும் உட்காந்து படித்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து பார்க்கும் போது தான் தெரியும் இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் படிக்கணும் மேக் ஆஃப் படிக்கணும் அது படிக்கணும் இது படிக்கணும் எப்படி நம்ம படிக்க முடியும்னு டைம் ஆகாமான்னு தோணும் நீங்கள் வந்து புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் கண்ணியாக ஒரே சப்ஜெக்ட் படிக்காய்ங்க பாலிட்டி ஒன் ஹவர் படிச்சிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஒன் ஒன் ஹவர் படிங்க டக்குனால் இந்த ரெண்டுமே ஒரே இருக்குது போரிச்சுட்டு அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த பாட்னி சோலஜி போயிடுங்க ஓகே அதுமாதிரி மாற்றி மாற்றி படிங்க ஆனால் வந்து இந்த ஏரியாலாம் நீங்கள் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும் போது வந்து டைம் கம்மியாக தான் ஆகும் ஆனால் நீங்கள் டீப்பாக படித்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்ல தரவாக எல்லாமே எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி படித்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த முப்பது நாள் டைம் அப்படிங்கிறது பத்தாது கூட ஒரு முப்பது நாள்னா டீப்பாக படிச்சிடலாம் ஆனால் இந்த முப்பது நாள்லேயும் முடியாது அப்படிங்கிறது கிடையாது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிடலாம் ஓகே நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி வேதியிலேருந்து இருந்து வந்து ஒரு மார்க் கேட்பாங்க அது என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லிகள் இருந்து ஒரு மார்க் கேட்பாங்க எலமண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸில் இருந்து ரெண்டு மார்க் கேட்பாங்க தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அது மாதிரி கார்பன் காம்பவுண்ட்ஸ் இதுலேருந்து ஒரு மார்க் கேட்பாங்க அப்புறம் வந்து ஆசிட் பேஸ் இருந்து வந்து ரெண்டு மார்க் கேட்பாங்க ஓகே இப்போ இது படிக்கும் ஆசிட் பேஸ்லாம் படிச்சீங்க அப்படின்னா ஆசிட் பேஸ் வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் அது படிக்கும்போது என்னென்னா அந்த கான்செப்ட்லாம் படிச்சுக்கோங்க ஆசிட் பேஸ் வந்து எந்தெந்த கான்செப்ட்லேருந்து கொண்டு வந்தாங்க அதாவது இதுதான் ஆசிடுங்கிறது வந்து எந்த கான்செப்ட்லேருந்து எடுத்தாங்க இதான் பேஸ் அப்படிங்கிறது எந்த கான்செப்ட்லேருந்து எடுத்தாங்க அது மாதிரி வந்து அந்த எலமண்ட் அண்ட் காம்பவுண்டில் வந்து எலமெண்ட்னா என்ன காம்பவுண்ட்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரன்ஸ்லாம் முதல்ல படித்து முடிச்சிருங்க ஓகே அதோட அவுட்லைன் என்ன அப்படிங்கிறத முதல்ல படித்து முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கெமிஸ்ட்ரியை வந்து நமக்கு புக்கில் இருக்கிறது எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து டீப்பாலாம் படிக்கிற மாதிரி இருக்காது அதுவே அதே வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மாதிரி தான் அந்த அரியந்த புக்கெல்லாம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் அவுட்லைன் என்னங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த அவுட்லைனை புரிஞ்சுட்டு நீங்கள் படித்தீங்கனாலே நம்ம அரியன் புக்கே வந்து ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அதை ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க ஓல்டு கொஸ்டினை தாண்டி வேறு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இருக்கிற எல்லா கொஸ்டினும் வரைக்கும் எவ்வளோ எக்ஸாம் நடந்துட்டு இப்போ நீங்கள் டிஎன்பிசின்னு மட்டும் எடுத்து பார்க்காதீங்க நீங்கள் எஸ்எஸ்சி கொஸ்டின்னு மற்ற என்னென்ன கொஸ்டின் கிடைக்கோ எல்லாமே வந்து இந்த டாப்பிக் கவர் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டின்லேயே எல்லாம் கேட்டு முடிச்சிருப்பாங்க அப்படிங்க அதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதுக்கடுத்து என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏற்கனவே இருக்கிற கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க புதுசாக கேட்குறதுக்கு ஒரு கொஸ்டின் கிடையாது ஏன்னா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர் பற்றி பார்ப்போம் நடப்பு நிகழ்வுகள் அதில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு மார்க் கேட்பாங்க இந்த கரண்ட் அஃபேருக்கு நீங்கள் எப்போ இருந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது அதிகமான கொஸ்டின் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து இப்போ ஒரு ஆவரேஜாக கேட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து மினிமம் ஜனவரி மாதத்துலேருந்து தான் படிக்கணும் ஓகேவா இந்த டிஎன்பிசி வெப் போர்ட்டல்லாம் வந்து அவங்க பிடிஎஃப்லாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நல்ல உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த வெப்சைட் எடுத்துக்கோங்க அதில் இருந்து கரெக்டாக இப்போ ஒரு ஒரு ஏழு மாதம் படிக்க போகிறீங்க ஏழு மாதம் கூட இல்லை ஒரு ஆறரை மாதம் படித்தா போதும் இந்த ஜூலை வந்து பாதி வரைக்கும் படிங்க ஓகேவா நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க எப்படி படிங்க அப்படின்னா இப்படி நீங்கள் மசெலாம் படிச்சுக்கிட்டே இருங்க ஃப்ரீ டைமில் உட்காந்து ஓகே நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிடும் போதோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் இந்த படித்து போர் அடிச்சுட்டு அப்படிங்கிற டயத்தில் வந்து அந்த கரண்ட் அஃபேரில் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ரீ ரீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து அதிகமாக பார்த்தா ஒரு ஏழு பக்கம் இருக்கும் ஆனால் வந்து இதை நீங்கள் மனப்பாடம் மரணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை வந்து அப்படியே ரீட் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஒருத்தர் ரீட் பண்ணால் போதும் அப்போ வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு மாதங்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஆறு மாதம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒரு நாளைக்கு நாலு மாசங்கிற மாதிரி ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அந்த கரண்ட் அஃபேரில் என்னென்ன செக்ஷன்லேருந்துலாம் கேட்பாங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் விருதுகள் மற்றும் பட்டங்கள் அதுலேருந்து ஒரு மூணு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் அப்புறம் அப்பாயின்மெண்ட் நியமனங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் அப்புறம் வந்து எமினன் பவர் புகழ்பெற்றவர்கள்லேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் இந்தியன் அண்ட் நெய்பர்ஸ் அப்புறம் இந்தியா மற்றும் அண்டை நாடுகள் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸ்போர்ட்ஸு விளையாட்டை பற்றி ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் வந்து இந்த ரீசன்ட் ஆனதுக்கூடிய சம்மிட்ஸு ஓகேவா இந்த நம்ம ஏதாவது ரீசண்டாக இந்த எம்ஒயு போட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு சில சமீபத்திய வரலாற்று முக்கிய நிகழ்வுகள் அதுலேருந்து ஒரு நாலு கொஸ்டின் கேட்பாங்க இந்த கரண்ட் அஃபேருக்கு வந்து இப்போ முப்பது நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் ஏதாவது இந்த வெப்சைட்டில் உள்ள ஏதாவது ஒரு இந்த பிடிஎஃப் எடுத்து படிங்க ஆனால் இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டு அப்படின்னோன்னா இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம எப்படியும் இப்போ குரூப் டூ இயல நமக்கு ஜாப் உடனே நம்ம விஷயமா விட்டுற மாட்டோம் அடுத்து குரூப் ஒன்னுக்கோ மற்ற எக்ஸாமோ நம்ம வந்து ட்ரை பண்ண தான் போகிறோம் கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நீங்கள் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க நியூஸ் பேப்பர் படிச்சிட்டாலே போதும் ஓகே நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் நீங்கள் முதல் நாள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நியூஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நியூஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் வந்து நியூஸ் எடுத்துடலாம் ஏன்னா நியூஸ் அப்படிங்கிறது வந்து கண்டினியூவாக ஆகிட்டு இருக்கே கன்னியூவாக ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து பழைய நியூஸை எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து அதில் இருந்து கன்னியூ ஆகிட்டே தான் போகும் ஸோ வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுங்க அது வந்து ஒரு நல்ல பழக்கம் நிறைய விஷயத்தை நீங்கள் இருந்து கற்றுக்கலாம் ஓகே நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து ஜாக்ரஃபி புவியியல் அதிலிருந்து ஒரு ஏழு மார்க் கேட்பாங்க அதில் என்னென்ன செக்ஷன்லாம் கேட்பாங்கன்னு பார்ப்போம் சோலார் சிஸ்டத்துலேருந்து ஒரு மார்க் அதாவது சூரிய மண்டலத்துலேருந்து ஒரு மார்க் ரிவர்ஸ் ஆறுகள்லேருந்து ஒரு மார்க் லித்தோஸ்பியர் திண்மக்கோளம் வந்து ரெண்டு மார்க் அப்புறம் வந்து ஹைட்ரோஸ்பியர் நீர் குளத்துலேருந்து ஒரு மார்க் அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் போக்குவரத்து மற்றும் தொலை தொடர்பு அதிலிருந்து ஒரு மார்க் அப்புறம் வந்து ஹில் மலைவாழ் இடங்கள் அதுலேருந்து ஒரு மார்க் கேட்பாங்க இப்போ மற்ற சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் புரிது வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி அப்புறம் இந்த ஜாக்ரஃபி புவியியல் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு படிக்கக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு ஓகே ஜாக்ரஃபிலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் சாம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறதான் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களே ஒரு ரெண்டு டாபிக் படித்து முடிச்சோன்னா உங்களுக்கு அப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு படிக்க தோணிடும் அதனால் வந்து இந்த நீங்கள் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க அப்படி இல்லைனா சோலார் சிஸ்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்து அது என்னென்ன நடக்குது அதாவது நம்ம இந்த வேல்டில் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் நடக்குது இந்த உலகம் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அந்த வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சோலார் சிஸ்டம் தான் ஓகேவா அந்த சூரிய மண்டலத்தில் என்னென்ன நடக்குது அதுக்கப்புறம் வந்து எத்துக்கு வந்துடுங்க எத்து எப்படி இருக்குது அதோடய அமைப்பு எப்படி இருக்குது எத்து உள்ளே என்ன இருக்குது வெளி என்ன இருக்குது நடுசில் என்ன இருக்குது அப்புறம் இந்த ஆறுகள்லாம் எப்படி ஓடுது எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன காண்டினென்ட்லாம் இருக்குது இந்த மாதிரி இந்த அப்படி அந்த ஏரியா வந்து ஒரு ஏரியாவாக முடிச்சுட்டே வாங்க ஜாகிரபி வந்து நீங்கள் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணுனாலும் படிங்க அப்படி இல்லை கதையாக படிக்க எனக்கு பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த மாதிரினாலும் நீங்கள் வந்து அதை கான்செப்டாக படிச்சுருங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் இதில் என்னென்ன செக்ஷன்லாம் இருக்கு இதில் எட்டு மார்க் கேட்பாங்க என்னென்னலாம் இருக்குன்னா ஃபைவ் இயர் பிளான் ஐந்தாண்டு வந்து ஒரு மார்க் ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் அதுலேருந்து ஒரு மார்க்கு ரூரல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஊரக நலத்திட்டங்கள் இதிலருந்து மூணு மார்க்கு அப்புறம் நேஷ்னல் இன்கம்லேருந்து ரெண்டு மார்க் தேசிய வந்து ரெண்டு மார்க் பிளானிங் கமிஷன் ஓகேவா அதுலேருந்து ஒரு மார்க் கேட்பாங்க நம்ம எல்லாருமே அதாவது மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம படிக்காமே விட்ருவோம் ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து புரியாது எக்கனாமிக்ஸ் நம்ம வரைக்கும் படித்தே இல்லை அப்படிங்கிறாலும் புரியாதுன்னு விட்டுருவோம் எல்லாருக்குமே இந்த செக்ஷனை வந்து விட்டுறதுனால வந்து அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு கொஸ்டின் எடுத்து பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு பேசிக் உள்ள கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க இந்த ஃபைவ் இயர்க்கு பிளான் வந்து எ எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அதில் உள்ள ஒரு சில பிளான் அந்த ஃபஸ்ட்டு பிளான் வந்து எதை பேஸ் பண்ணி வந்துச்சு மூணாவது பிளானில் வந்து என்ன ஒரு இதை வந்து அப்ஜெக்டிவாக கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் பேஸிக்காக உள்ள அவுட்லைன் மட்டும் படிச்சுருங்க ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக இந்த ஏரியா எல்லாருமே வந்து கொஞ்சம் இதை வந்து கடைசியாக படிக்கலாங்கன்னு விடக்கிட்டே இருக்கக்கூடிய ஏரியா நீங்கள் எல்லாேருமே விடக்கூடிய ஒரு ஏரியாவை வந்து நீங்கள் பேசிக் படிச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நடத்தும் அதனால் வந்து இதில் உள்ள அந்த பேஸிக்காக உள்ள அவுட்லைன் என்ன அப்படிங்கிற வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகே அதை புரிஞ்சு அப்புறம் வந்து இந்த இந்த பிளானிங் கமிஷன் ஓகே அந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் அவுட்லைனை மட்டும் பார்த்துக்கோங்க அவுட்லைனை பார்த்துட்டு அப்புறம் வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவாக படிங்க ஓல்டு கொஷின் வந்து படிங்க அப்படின்னாலே வந்து இதை ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் ஏன்னா இது வந்து மற்றவங்க யாரும் அதிகமாக கை வைக்காத ஒரு ஏரியா அதனால் நீங்கள் இதை லைட்டாக படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதை மற்றவங்களோட பெரிய ஆள் ஆகிடலாம் அதனால் வந்து இது இதை கரெக்டாக படிச்சுருங்க ஓகே அடுத்ததான் வந்து பாட்டனி சோலஜி தாரவியல் மற்றும் விலங்கியல் அதில் வந்து அஞ்சு மார்க் கேட்பாங்க அதில் என்னென்ன ஏரியாலாம் கேட்பாங்கன்னா ஹியூமன் டிசீசஸ் மனித நோய்கள் அதிலேருந்து ஒரு மாதிரி கேட்பாங்க ஜெனட்டிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு மாதிரி கேட்பாங்க கிளாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் அதாவது உயிரினத்தில் வாழ்க்கை வகைப்பாடு இருந்து ஒரு மாதிரி கேட்பாங்க பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இரத்தம் மற்றும் இரத்த இருந்து ஒரு மாதிரி கேட்பாங்க என்டோசைக்ரின் அதாவது நாளமில்லா சுரப்பி இதிலேருந்து ஒரு மாதிரி கேட்பாங்க நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸோட இந்த பாட்னி சாலஜிக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க ஏன்னா ஒரு சில டையத்தில் வந்து அதில் கேட்கக்கூடிய கொஸ்டினோட இதில் தான் அதிகமாக கேட்பாங்க அதனால் வந்து இதில் ஏரியாவும் கம்மி தான் ஓகேவா நீங்கள் வந்து இந்த ஹியூமன் டிசீசஸ்ஸு அப்புறம் பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து ஈஸியாக படிச்சிடலாம் எல்லாருமே வந்து சிங்கிள் சிங்கிள் மாதிரி கேட்கக்கூடியதான் எல்லா செக்ஷனுமே வந்து ஒரு சின்ன செக்ஷன் சின்ன செக்ஷன் தான் இதில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயமும் அதிகமாக இருக்காது ஓகேவா அதனால் வந்து நீங்கள் ம மற்ற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட இந்த பாட்னி ஜுவஜி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து நீங்கள் படிங்க ஓகே ஓகே இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து ஆப்டிடியூடு ஆப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயந்தான் ரெண்டே விதமான மக்கள் தான் இருப்பாங்க ஒன்று எனக்கு ஆப்டிடு வரும் இல்லை ஆப்டியூடே வராது அப்படிங்கிறதான் இருப்பாங்க ஓகே ஆப்டேவிடு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த இருபத்தஞ்சி மார்க்கும் ஈஸியாக போட்டுருவீங்க ஆப்டேட் வராது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு சம்லாம் பண்ண தெரியும் உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து பண்ண தெரியாமல் இருக்கும் ஏன்னா இப்போ இப்போ டைம் அண்ட் ஒர்க்கோ பெர்சென்டேஜோ எந்த ஒரு சமயம் வந்து கான்செப்ட் வந்து ஒரு கான்செப்ட் தான் ஒரு கான்செப்டை வச்சு எல்லா சமமும் போட்டுடலாம் உங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய சம்லாம் போட்டுருவீங்க இந்த மைனஸ் ப்ளஸில் தான் நீங்கள் தப்பு விடுவீங்க அதனால் வந்து சிம்பிளிஃபிகேஷனை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரிஞ்சுட்டு அப்படின்னாலே வந்து நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங்காகிடுவீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போது ஒரு பதினாலு செக்ஷன் இருக்குது அந்த பதினாலு செக்ஷன் நீங்கள் வந்து ஒரு ஒரே ஒரு மெத்தடாலஜியில் மட்டும் படித்தீங்க அப்படின்னாலே பதினாலு செக்ஷனையும் படிச்சிடலாம் அப்போ வந்து உங்களுக்கு இது இந்த டாப்பிக்கில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது என்ன அங்கே சம்மை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் எப்படி தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பேசிக்கில் அந்த சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க அப்புறம் வந்து சைடில் ஓல்டு கொஸ்டினில் உள்ள சம் மட்டும் பார்த்துட்டே வாங்க ஓகேவா எல்லா சம்முக்கும் வந்து ஷார்ட் கட் இருக்குது அதனால் நீங்கள் ஷார்ட் கட்லேயே பார்த்துடலாம் ஓட்ஸில் சம்முக்கு எப்படின்னா நீங்கள் வந்து சம்மை சால்வ் பண்ணே வேண்டாம் கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர்லேருந்தே மிச்சம் மூணு ஆப்ஷன் கிடையாது இதான் அந்த மாதிரியே வந்து நீங்கள் போட்டுடலாம் ஓகே இதில் என்னென்ன ஏரியாவில் வந்து வரணுன்னு சொல்லுறேன் இந்த ரேஷியோ விகிதத்தில் வந்து ரெண்டு கொஸ்டின் வரும் அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து சுருக்குகள் இருந்து ஒரு நாலு கொஸ்டின் வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் அப்புறம் காமன் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் அப்புறம் வந்து ஏரியா வால்யூம் பரப்பளவு மற்றும் கன அளவுலேருந்து ரெண்டு கொஸ்டின் வரும் டைம் அண்ட் ஒர்க்கு நேரம் மற்றும் காலம் வந்து மூணு கொஸ்டின் வரும் பெர்சன்டேஜ் சதவீதத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்புறம் ஆவரேஜ் சராசரியிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்புறம் நம்பர் சிஸ்டம் எண்களின் அமைப்பு ஓகே இருந்து ஒரு கொஸ்டின் வரும் எல்சிஎம்ஹ்சிஎஃப்லேருந்து ரெண்டு கொஸ்டின் வரும் அதாவது மீ பேவை மீ சிமேலேருந்து ரெண்டு கொஸ்டின் வரும் அப்புறம் வந்து அல்ஃபா நியூமரிக் பகுத்தாய்வு எண்கள் வந்து ரெண்டு கொஸ்டின் வரும் அப்புறம் ஆல்ஃபா சீரிஸ் பகுத்தாய்வு தொடர் வரிசை அதில் இருந்து ரெண்டு கொஸ்டின் வரும் அப்புறம் வந்து நம்பர் சீரீஸ் எண்கள் தொடர் வரிசை அதில் வந்து ஒரு கொஸ்டின் வரும் ஏஜஸ் அதாவது அந்த வயது ஓகேவா வயசு வச்சு பண்ணக்கூடிய சம்பளம் ஒன்று வரும் நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டம்னா கூட நீங்கள் ஓகே இதில் வந்து என்னென்ன செக்ஷன்லாம் ஈஸியோ அதை பார்த்து பண்ணிடுங்க சொல்லப்போனால் எல்லாமே ஈஸி தான் ஓகேவா நீங்கள் வந்து எல்லாமே பேசிக் மட்டும் படிங்க பேசிக்கில் இருந்த மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க இப்போ பேங்கு அந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆப்டியூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பேசிக்கான விஷயத்தை மட்டும் இதில் படிச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஓகே ஓவராலாக முப்பது நாளில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை படித்து முடிக்கக்கூடிய பிளான் வந்து இதுதான் ஏன்னா வந்து சிலபஸையும் ஓல்டு கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணி தான் வந்து இந்த பிளான் இதில் இருந்தால் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க இதை தாண்டி வரதுலேருந்து கொஸ்டின் வர வாய்ப்பே இல்லை அதனால் இந்த முப்பது நாளை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க நீங்கள் ஆல்ரெடி படித்த செக்ஷன் ஓகே படிக்காத செக்ஷனை வந்து ஓல்டு கொஸ்டின் மட்டும் படிங்க என்ன அவுட்லைன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் எடுத்து படிக்க ஆரமிச்சிடுங்க நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம பேசிக்கான எல்லாமே வந்து நம்ம நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்போம் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் கட் பண்ணணுமோ அவ்வளோ ஷார்ட்கட்டும் போட்டிருப்போம் அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதை வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸை இது வரைக்கும் முடிச்சிட்டோம் எல்லாமே வந்து நம்ம ஷார்ட் கட்ஸ் வச்சு தான் முடிச்சிருப்போம் அதனால் வந்து அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பகரில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் தேங்க் யூ